எா புகழும் இறைவனுக்கு அல் ஹிதாய கிரேடான் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்லாம் வலைக்கம் நான் சுல்தானா பர்வீன் பொதுவாகவே இந்த உலக வாழ்க்கையில வெற்றிகள் வாய்ப்புகள் எல்லாமே தடைகள் அப்படிங்கிற மாறு வேடத்தோட தான் வரும் நம்ம நிறைய பேர்னால அதை அடையாளம் காணவே முடியாது அதனால தான் இந்த உலகத்தில் வெற்றியாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப குறைவான மக்கள் இருக்கிறாங்க வரலாறுகள்ல இருந்து கதைகள்ல இருந்து அடுத்தவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பினையை என்னைக்குமே நம்ம கற்றுக்கொண்டே இருக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை கொஞ்சம் தான் போகும் நல்ல மனநிலையோடு இந்த வாழ்க்கையை அணுகக்கூடியவர்களுக்கு தெரியும் தோல்விதான் நமக்கு கிடைக்கக்கூடிய மிக சிறந்த ஆசிரியர் இந்த வாழ்க்கையை சில பேர் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்வாங்க இன்னும் சில பேர் வாழ்க்கையை வெறுமனே அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க சராசரி அறிவு கொண்ட மக்கள் என்ன பண்ணுவாங்க தவறுகள் செய்து அதிலிருந்து சில படிப்பினைகளை கற்றுக்கொள்வாங்க ஆனால் பெரும் புத்திசாலிகள் யார் தெரியுமா அடுத்தவர்களுடைய தவறுகள் இருந்து கற்றுக்கொள்வாங்க இப்போ நீங்கள் சராசரி அறிவு கொண்ட மக்களாக இருக்க போறீங்களா அல்லது பெரும் புத்திசாலிகளாக இருக்க போறீங்களா எந்த வழியே நீங்க தேர்வு செய்ய போறீங்க அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு ஒரு சராசரி அறிவு கொண்ட மக்களாக தான் நான் இருப்பேன் அப்படி தான் நான் இருப்பேன் நானே தப்பு செஞ்சு நானே அடிபட்டு அதிலிருந்து தான் நான் படிப்பனையை கற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்றது வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம் ஏன்னா நமக்கு வாழ்க்கை லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு கிடையாது எல்லா தவறையும் நானே செஞ்சு அதிலிருந்து கற்றுக்கொள்வேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு நீண்டது இல்லை அடுத்தவர்கள் செய்யக்கூடிய தவறுலருந்து அதிலிருந்து யார் படிப்பினையை கற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க தான் புத்திசாலி ஒரு காட்டில் என்ன ஆகுது வேட்டைக்காரங்க குரங்குகளை வேட்டையாடணும்னு நினைக்கிறாங்க அதுக்காக ஒரு ஒரு பாக்ஸ் ஒன்று செட் பண்ணி வைக்கிறாங்க அந்த பாக்ஸினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா பாக்ஸினுடைய மேல் தளத்தில் வந்து சில ஓட்டைகள் இருக்குது எந்த அளவுக்கான ஓட்டைன்னா குரங்கோட கை உள்ளே போயிட்டு வெளியில் வர்றது அளவுக்கு ஓட்டை பாக்ஸுக்கு உள்ள என்ன வச்சுருக்காங்கன்னா குரங்குகள் விரும்பி சாப்பிடக்கூடிய சீட்ஸ் கொட்டைகளெல்லாம் உள்ள உள்ளே போட்டு வச்சுருக்காங்க ஒரு வேட்டக்காரனா அவனோட மோட்டிவ் என்ன எப்படியும் குரங்குகள் அந்த பாக்ஸுக்குள்ளே கையை விடும் கையை விட்டு உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய சீட்ஸ் அந்த கொட்டைகளை எடுப்பதற்கு முயற்சி செய்யும் கொட்டைகளோட தன்னுடைய கைகளை வெளியில் எடுக்கும் போது அதனால் எடுக்க முடியாது அந்த நேரத்தில் அதை பிடிச்சிடலாம் அது அந்த அந்த வேட்டக்காரனுடைய மோட்டிவ் இப்போ குரங்குக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று அந்த பாக்ஸுக்குள்ளே கையை விட்டு அந்த சீட்ஸை எடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு முடியலை அப்படின்னு தெரிஞ்சோடனே கையை எடுத்துட்டு அங்கேருந்து தப்பிக்கிறது ரெண்டாவது அதை எடுக்க முயற்சி செஞ்சு வரல அப்படின்னு தெரிஞ்சதற்கு பின்னாடியும் அதை தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்து வேட்டைக்காரன்ட்டை மாட்டுறது இது ரெண்டே ஆப்ஷன் தான் அந்த குரங்குக்கு இப்போ குரங்கு எதை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டால் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் எப்படியும் குரங்கு வேட்டக்காரண்ட்டை மாட்டிக்கும் இப்போ அது குரங்கு தானே அதனால் அது அப்படி செய்யுது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது ஏன்னா நம்ம ஒன்றும் அந்த குரங்குலேருந்து பெரிதாக எந்த விதத்துலையும் மாறுபட்டது மாறுபட்டு நம்ம இருக்கிறது இல்லை நம்ம நிறைய பேர் வராது நடக்காது அப்படின்னு தெரிஞ்சதற்கு பின்னாடியும் சில விஷயத்த பிடிவாதமாக பிடிச்சிக்கிட்டே இருப்போம் அப்படி பிடிவாதமாக பிடிச்சிட்டே இருந்துட்டு அதனுடைய விளைவுகள் மோசமாக வரும்போது அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுப்போம் பிகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் இது நடந்தது ஏன்னா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த ஏன் என்றால் அந்த பிகாஸ்க்கு பின்னாடி நீங்கள் என்ன வாக்கியம் சொன்னாலும் சரி அது யூஸ்லெஸ் தான் அதன் மூலமாக உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது தப்பு அந்த படிப்பினையை வேறொரு வருடத்திலிருந்து கூட நம்ம கற்றுக்கொள்ளலாம் அந்த பிகாஸ்க்கு அப்புறம் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் வாழ்க்கைக்கு ஒத்து வராது ஆக அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்